இந்த மாதிரி மொட்டை மாடி கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன் வந்து ரொம்ப கிட்ட போகும் இப்படி கிட்ட போகிறதுனால பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனை தான் முன்னாடி இந்த கே கேபிளை போடும்போதோ போல போடும்போதோ கிரவுண்ட்லேருந்து இருந்து கிளியரன்ஸ் எடுத்து தான் அந்த எலக்ட்ரிக்கல் கேபிள்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டும்போது மாடி வந்து இருக்கும் இப்போ என்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கூட கிடையாது என்னால் கையாலே இதை முடியும் ஆனால் இதை வந்து நம்ம தள்ளியும் வைக்க முடியாது ஏன்னா தெருவு இருக்குது ஸோ தெருவை தாண்டியும் வைக்க முடியாது ரொம்ப உயர்த்துறதுக்கான கட்டாயமும் ஏற்படலை அப்படின்றப்போ இதை எப்படி சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு ஒயர் போதும் இல்லையா இது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த முன்னாடி ஒரு ஒயர் வந்து லைன் கிடையாது இது வந்து நியூட்ரல் அதுக்கு இருக்கக்கூடிய மூணு ஒயரும் தான் நமக்கு த்ரீ ஃபேஸோட லைன் ஒயரு ஸோ அந்த மாதிரி நியூட்ரலை நம்ம முன்னாடி கொடுக்கறதுனால நம்ம கை தவறி இதில் பட்டுட்டாலோ இல்லை துணி எதுவும் விழுந்துச்சு நம்ம எடுக்க போனாலோ கூட ஸோ இதில் நமக்கு ஷாக் அடிக்காது அதுக்காக இதை தொட்டு பார்க்கணுன்னோ இல்லை இதில் துணி விழுந்துட்டால் நீங்களாகவே எடுக்கணுன்னு முயற்சி பண்ணாதீங்க எப்படினாலும் எலக்ட்ரிசிட்டி வந்து ஆபத்து தான்